கோதுமை மாவு மைதா ரவை ஏற்றுமதிக்கு ஒன்றிய அரசு தடை. உள்நாட்டில் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை. நடிகை சோனாலிக்கு வலுக்கட்டாயமாக போதைப்பொருள் கொடுத்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. வழக்கில் போதைப்பொருள் விநியோகம் செய்த மேலும் ஒருவர் கைது. நடிகை சோனாலி வழக்கை சிபிஐக்கு மாற்ற ஹரியானா முதல்வர் கோவா அரசுக்கு கடிதம். மரணத்திற்கு நீதி கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குடும்பத்தினரிடம் உறுதி. நொய்டாவில் விதிகளை மீறி கட்டப்பட்ட 40 அடுக்கு இரட்டை கோபுரம் இன்று தகர்ப்பு. 9,640 துளைகளை இட்டு 3,700 கிலோ வெடிமருந்துகள் பொருத்தி தயார் நிலையில் ஏற்பாடுகள். பரபரப்பான அரசியல் சூழலில் டெல்லியில் இன்று மாலை கூடுகிறது காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு. கட்சி தலைவர் தேர்தலுக்கான அட்டவணை இறுதி செய்யப்படும் என தகவல். கேரளாவில் மலப்புரம் கண்ணூர் மாவட்டங்களில் கனமழை. காட்டாறுகளில் பெருக்கெடுத்தது வெள்ளம். ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 1,35,000 கனஅடி தண்ணீர் வரத்து. பரிசல் இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் தொடர்ந்து தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 1,20,000 கனஅடியாக அதிகரிப்பு. அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றம். காவிரியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பவானி நகரில் குடியிருப்புகளை சூழ்ந்தது வெள்ளம். பாதுகாப்பான இடங்களில் மக்கள் தங்க வைப்பு. சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு அதிகரித்ததால் தென்பெண்ணையில் தரைப்பாலம் மூழ்கும் நிலை. ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தின் மீது மக்கள் பயணம். பண்டிகை மற்றும் முகூர்த்த நாளை ஒட்டி திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்கள் விலை அதிகரிப்பு. மல்லிகைப்பூ 1 கிலோ 1,000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழக மீனவர்கள் 6 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நடவடிக்கை. குமரியில் அலைமோதுகிறது சுற்றுலா பயணிகள் கூட்டம். ஞாயிறு விடுமுறை என்பதால் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். திமுக தலைவராக பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவு. சென்னையில் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் நாளை தொடக்கம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பெருவிழாவில் பக்தர்களுக்கு அனுமதி. கோட்டயத்தில் ஆட்டோ மீது கார் மோதி விபத்து. 2 வாகனங்களுக்கு இடையே சிக்கிய பெண் நல்வாய்ப்பாக தப்பிய காட்சி வெளியீடு. கர்நாடகத்தில் கனமழையால் இடிந்து விழுந்தது பாலம். பாலத்தின் வழியாக சென்ற லாரி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.